சரோஜா தேவி மாதிரி வந்த பொண்ணை இப்படி சரக்கு பாட்டுக்கெல்லாம் ஆட வச்சு ஒரு மாதிரி பண்ணி அதுவும் இங்க பாரு ரித்திகா அந்த ஒயின் ஷாப் ஓனர் கூட ஆடினா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒயின் ஷாப்ல முட்டைப்பொடி மாஸ் போடுற பையன் கூட ஆடுற பாரு. தம்பி ஜான்சினா சீதர்சேனா கம்முன்னு இருப்பா. எப்படி என்ன சொல்ல போகிறாய்க்கு நீங்க வருஷ வருஷமும் ஃபீல் பண்றீங்களே அதையும் ஃபீல் பண்றீங்களா இல்ல எப்படி புதுசா அதை பண்ணுவோமா? ஐயா இந்த பாட்டு வேணாங்கய்யா, ஈஸ்வரன் அந்த மாதிரி போடுங்க, அந்த பாட்டு ஒரு ஃபீல் ஆகும். மாங்கல்யம் தந்து நானே நமச்சி எப்படி வைக்க மாட்டேன் பாத்தது இல்லையா. என்ன செய்வது, கார்பெண்டருக்கு எல்லாம் காதல் வரும்போது காமெடியனுக்கு காதல் வராதா? ரித்திகா இவரை நம்பாதீங்க, அடுத்த சீசன் வரும்போது அடுத்த பொண்ணுக்கு போயிடுவாரு. ஆமா, லவ்வுக்கு சீசன் முக்கியம் இல்ல, ரீசன் மட்டும் தான் முக்கியம். நீ தப்பா பேசுறீங்க. ஏய் பாலா, ஆனா நீ வந்து சின்னத்திரை டிஆர் மாதிரிடா, ஒரு தடவை கூட தொட்டு ஆடுறது ஆடவே இல்லடா. நீ வந்து கையை தொட்டு ஆடுறது நார்மல் காதலு, மனசை தொட்டு மனசுக்குள்ளே ஆடி போராடுறது தாங்க உண்மையான காதலு. அப்புறம் வந்து அந்த ஆர்கே ஆதித்யான ஒருத்தர் வந்து யாரு சார், அந்த கண் ஆபரேஷன் பண்ண கேள்வி மாதிரி ஒரு கண்ணை மூடினே இருக்கானே, அவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாலா. லவ்வும் நடுரோட்ல நிக்கிற கவ்வும் ஒண்ணு, எப்ப எவன் அடிச்சுட்டு போயிடுவான் தெரியவே தெரியாது. அதனால என்ன சொல்றேன், அங்கிலு மிங்கிலு ஜங்கிலு மொரட்டு சிங்கிளா இருக்கிறதுக்கு பதிலா மேரேஜ் பண்ணு, மத்தவங்களை மேரேஜ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணு. வந்து வந்தாலே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் பாலா. தேங்க்ஸ் பாலா, இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவங்கள் அடிக்கடி நீங்க வந்து சொல்ல வேண்டியது. ப்ளீஸ் என்ஜாய் தி ஷோ. தேங்க் யூ. தேங்க் யூ ரித்திகா, இந்த பையனை மிஸ் பண்ணிடாத ப்ளீஸ்.